ஹலோ ஆர்மீஸ், பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிடிஎஸ் செவன் ஃபேஸ் சக்கோவுடைய 17வது பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். 17வது பார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். இன்வாங் மவுண்டனில் இருக்கக்கூடிய புலிகள் எல்லாமே வெளியே வந்து ஊரையே ஒரு வழி பண்ணிடுச்சு. நம்ம பாய்ஸ் அந்த புலிகளை தடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் டைகர் பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஃபோர்ஸ் நம்ம பாய்ஸை புலியை தடுக்க விடாமல் ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜியா, ஹாரு, டோகன் அப்படின்னு சொல்லி கேரக்டர் நேமை சொல்லாமல் நம்ம பாய்ஸுடைய ரியல் நேமே சொல்லான்னு இருக்கேன். அதாவது ஜங்குக், ஆரம், ஜிமின் இப்படியே சொல்லான்னு இருக்கேன். ஏன்னா அப்படி சொல்றத விட இப்படி சொன்னா நமக்குள்ள இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதனால இனிமே நான் நம்ம பாய்ஸ் பேரை தான் சொல்ல போறேன். ஸோ 17வது பாட்டுள்ள போலாம். பதினேழாவது பாட்டுடைய டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ட் மீ. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த இடத்துல ஒரு மாதிரி ஈரமான காற்று வீசுது. சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது. ஜியோவுடைய, அதாவது நம்ம ஜங்குக்குடைய முகம் கை கல்லலாம் ஏதோ பட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கிறதால அது என்னன்னு அவரால் சொல்லவே முடியல. அந்த டைமில் அவர் வேற ஏதாச்சும் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே தேடி பார்க்குறாரு. அப்போ நம்ம ஆரம்பம் என்ன பண்ணுறாருனா, இந்த இருட்டில் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ரூமில் மொத்தமாக தேடி பார்க்குறாங்க. அப்போது ஆரம் இருக்க இடத்துல ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்குது. அந்த கேட்டை அவர் ஓப்பன் பண்ண உடனே அதுலேருந்து மெலிசான சின்ன வெளிச்சம் மட்டும் உள்ளே வருது. ஆரம்க்கு ரொம்ப நல்லா கண்ணு தெரியும். ஏன்னா அவர் கன் வச்சு ஷூட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவங்களுக்கு எல்லாருக்குமே கண் பார்வை ரொம்பவும் துல்லியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆரம்கே அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல. ஸோ அவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாளாக எனக்கு நான் நல்லா கண்ணு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இனிமே அப்படி கிடையாது. வெளியே போன உடனே முதல்ல நான் கேரட் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆபத்தான இடத்துல நின்று ஜோக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஜோக் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சிரிக்கிறாரு. இருந்தாலும் ஜங்குக் மனசில் என்ன தோணுதுன்னா, ஆரம் டீம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம டீமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னு நம்ம ஜங்குக் ஃபீல் பண்ணுறாரு. ஆரம்மை பார்த்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஆரம் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை ஜங்குக் கற்றுக்கிட்டும் இருக்காரு. ரியல் லைஃப்பில் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் நம்ம ஆரமும் ஜங்குக்கும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த நிமிஷம் இவங்க இதை யோசிச்சுட்ருக்க அந்த டைமில் நம்ம ஜின் எதையோ ஒன்றை பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே மற்ற பாய்ஸ் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மரத்தோட வேர் மாதிரி ரொம்ப திக்கான பொருள் ஒன்று இருக்குது. ஆனால் அது மெட்டலால் செய்யப்பட்டிருக்கு. அது என்னன்றது நம்ம பாய்ஸ்க்கு சுத்தமாக தெரியல. அது பார்க்க ரெட் கலரில் இருக்குது இல்லை பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளே அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்போது நம்ம வி மட்டும் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது சின்ஷி ஊருடைய பிளட் வெசல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சின்ஷி ஊருடைய இரத்த குழாய் இது அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் அதை பார்த்துட்டு அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற கேப்பில் நம்ம ஆரம் வேகமாக அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே போனவர், ஏ இது சாதாரண ஒயர்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரை டச் பண்ணுறதுக்காக கையெடுத்துட்டு போகிறாரு. அப்போ வேகமாக வர நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கையை தடுத்து நிறுத்தி, நீ என்ன பண்ணுற, இது என்னன்னே தெரியாது, இதை ஏன் போய் தொடுற, இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆரம், நீ சொல்கிறது சரிதான், ஆனால் கை வைக்காமல் அப்புறம் இது என்ன தான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அப்போ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ இதில் கை வைக்காத, இது ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கும், அதை நல்லா பாரு, நம்ம கையை விட அது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கையை விட திக்காக இருக்குன்னா என் கையை விடையுமா அப்படின்ட்டு அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஜிமினுக்கு கோவம் வருது. அதனால், டேய் தயவு செஞ்சு இவனை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கானே தவிர அறிவு சுத்தமாக வளரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம ஜங்குக்கு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அதே சத்தம் ஆரம்க்கும் கேட்குது. அதனால் ஆரம் உடனே என்ன பண்ணுறாருனா, அவருடைய ரைட் ஹேண்டை தூக்கி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த சிக்னலை பார்த்த உடனே நம்ம பாய்ஸ் எல்லாரும் அவங்க வெப்பனை எடுத்துட்டு ரெடியாக போய் அந்த இருட்டில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த சத்தம் கிட்ட வர வர பதுங்கி இருக்க இவங்க அவங்க வெப்பனை வச்சு ரெடியாக இருக்காங்க. அந்த சத்தம் போட்டு வந்தது ஒரு பர்சன்.
அந்த பர்சன் கிட்ட வந்த உடனே நம்ம ஜங்குக் என்ன பண்றாருனா இமிடியேட்டா அவருடைய வாளை எடுத்துட்டு போய் அந்த பர்சனுடைய கழுத்திலேயே வைக்கிறாரு. நம்ம ஜின் என்ன பண்றாருனா அவருடைய வில்லம்ப கொண்டு போய் அந்த பர்சனுடைய ஹார்ட் பக்கத்துல வைக்கிறாரு. அந்த மொமெண்ட்ல நம்ம ஜங்குக் என்ன பண்றாருனா அந்த பர்சனுடைய கழுத்தை அறுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் முகத்தை பாக்குறாரு. அது நம்ம சுகா. ஏய் இது நம்ம சுகாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்றதுக்குள்ள அந்த ஒயர் நம்ம சுகாவுடைய காலில் மாட்டி அவர் தலை கீழே விழுந்துடுறாரு. ஒரு நிமிஷம் கீழே விழுந்ததுல என்னன்னே தெரியாத சுகா பயந்து போயிருக்காரு. சுகா கீழே விழுந்ததால நம்ம ஜங்குக் போய் தூக்கி விட போறாரு. பயத்துல இருந்த சுகா என்ன பண்றதுன்னே தெரியாம ஜங்குக்கை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பயம்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒயரெல்லாம் எடுத்து விட்டு அவர் எழுந்து நிக்கிறாரு. நம்ம சுகாக்கு ஹண்டிங்ன்றது சுத்தமா வரவே வராது. நம்ம பாய்ஸ் கூட இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் இந்த பொய்யே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஜங்குக்கை பார்த்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வா, நீ தானே உங்கள் டீமில் என்னை ஜாயின் பண்ண கூப்பிட்ட, இப்படி தான் நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்களா, எப்பா நல்லா இருந்ததுடா உங்கள் வெல்கம் செரமனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, இல்லை இல்லை சாரி, எங்களை மன்னிச்சிடு, உன்னை புலின்னு நினச்சி தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. சுகாக்கு தான் கை கொடுத்தா திருப்பி கொடுக்குற பழக்கமே இல்லையே, அவர் வழக்கம் போல் சாவேஜாக கையை தட்டி விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா, ஆமாம் இது புலிங்களுடைய டனலாச்சே, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆரம், நாங்கள் எல்லாரும் புலிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சிரிப்பை அடக்க முடியாத சுகா நல்லா சிரிச்சுட்டு, நீங்கள் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல, டைகர் பட்டர்ஃப்ளையாலேயே இதை பண்ண முடியல, நீங்கள் வெறும் 5 பேர் சேர்ந்து இந்த எல்லா புலிகளையும் அடக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஜங்குக் என்ன சொல்கிறாருன்னா, 5 பேர் இல்லை 6 பேர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சுகா, இல்லை எனக்கு புரியலை நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது, அந்த 6வது பர்சனே நீ தான் அப்படின்னு சொல்லி சுகா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட சுகா, எது உள்ளே உங்கள் கூட வந்து என் உயிரை விட சொல்கிறீங்களா, அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜங்குக், நீ வாழணுனாலே இப்போ எங்கள் கூட வந்து சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டே இருக்க இந்த கேப்பில் ஆரம் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தை மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம சுகாவுடைய கையை இப்படி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, நம்ம உள்ளே போய் ஒன்றும் சண்டைலாம் போட போகிறது இல்லை, உள்ளே போய் நம்ம உளவு தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது, எத்தனை லெவலில் செக்யூரிட்டி இருக்காங்க, யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா அது நம்ம ஃப்யூச்சரில் சண்டை போடும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தில் மற்ற எல்லா மெம்பரும் கிளியராக இருந்தாங்க. உள்ளே போகிறது, உள்ள என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக மட்டும்தான் அப்படின்றதில் மற்ற பாய்ஸ் எல்லாருமே ரொம்பவும் கிளியராக இருந்தாங்க. இதை கேட்ட உடனே சுகாக்கு உள்ள ஒரு பெரிய நடுக்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாததால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி உள்ளே கூப்பிட்டு போய் கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், உள்ளே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் முதல்ல என்ன தான் காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் மீ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் இந்த பக்கம் நடக்க நம்ம பாய்ஸ் இருக்க அதே டனலுக்கு மேலே கியாங்டே அவர் டீமோட சியோக்ஜின் டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டாங் சியோல் சொன்னதால தான் சியோக்ஜின் இப்போ இங்கே வரப்போகிறான். கியாங்டேக்கும் டாங் சியோல் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லி ஆசை. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியோ அது அவனால் முடியல. ஆனால் சியோக்ஜின் டாங் சியோலுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. டைகர் பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸ்லையே கியாங்டே உடைய குரூப் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான குரூப். இருந்தாலும் அவனால் க்ளோஸ் ஆக முடியல. இவன் இப்படி யோசிச்சுட்ருக்க அந்த டைமில் சியோக்ஜின் அவன் டீமோட வரான். வந்து, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட உடனே, இல்லை சார் நாங்கள் இப்போ தான் வந்தோன்னு கியாங்டே பதில் சொல்கிறான். எதுக்கு என்ன சார்லாம் கூப்பிட்ற, நம்ம ரெண்டு பேருமே டீம் லீடர்ஸ் தானே, நீ என்னை பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லி சியோக்ஜின் சொல்கிறான். அதுக்கு கியாங்டே, இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறான். பேசிட்டே இருக்கும்போது கீழே பார்த்த சியோக்ஜின் அந்த மேன் ஹோல் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு, என்ன இது ஓப்பனில் இருக்குது, அவனுங்களாம் உள்ளதாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கியாங்டே, ஆமாம் முதல்ல 5 பேர் போனாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னொருத்தன் போயிருக்கான், உள்ள மொத்தம் 6 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மேனுவலியே பார்த்துட்டு இருக்க சியோக்ஜின் என்ன யோசிக்கிறானா, இந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடே இல்லை, டாங் சியோல் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் இந்த பிரச்சனையில் நான் ஈடுபட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு பிளானை போடுறான். அது என்ன பிளான்னா, முதல்ல கியாங்டேவை அவன் டீமோட உள்ளே அனுப்பி நம்ம பாய்ஸ் கூட சண்டை போட வச்சு, ரெண்டு பேரும் டயர்டாக இருக்க டைமில் நம்ம உள்ளே போய் அவங்கள கொலை பண்ணிவிட்டு நம்ம அந்த பேரையும் புகழையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால் அவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாருங்கள், நம்ம ஒன்றும் இங்கே பிக்னிக் வரல, அதனால் நான் அவனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபஸ்ட்டு போக மாட்டேன்,
நீங்க முதல்ல உள்ள போங்க. உள்ள போய் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்ல ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுனா நான் உள்ள வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படினு சொல்றான். சியக்ஜுனுடைய இந்த கொடூரமான புத்தியை புரிஞ்சுக்காத கியாங்டே அவன் கொடுக்குற ஆஃபரை ரொம்ப இன்னசென்ட்டாக வாங்கிக்கிட்டு அவன் டீமோட உள்ள போக ரெடி ஆகுறான். சியோக்ஜின் ஏன் உள்ள போக மாட்டேன்னு சொல்றான்னா இதுக்கு முன்னாடி ஜங்குக் கிட்ட வாங்கின எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் அப்படி சொல்றான். கியாங்டே அவன் டீமோட உள்ள போறதுக்கு ரெடியாகி அந்த மேனுவல் உள்ள போறான். அப்போ சியோக்ஜின் என்ன யோசிக்கிறானா, இப்ப நம்ம ஒரே கல்ல ரெண்டு மாங்காவை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த டைம்ல கீழே இருக்க நம்ம பாய்ஸ், அந்த மேனுவல் உள்ள இருக்க நம்ம பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய டோர் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த டோரை திறக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியல. திறந்தா ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு. இருந்தாலும் இப்ப அதை திறந்தே ஆகணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜின் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஆரமுடைய ஷோல்டர்ல கை வச்சு, நீ அதை திறக்காத, நான் திறக்கிறேன், ஏன்னா உள்ள என் தங்கச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜின்னுக்கு ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நிறைய மிராக்கிளான விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துராதா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் இப்படி சொல்றாரு. அவருடைய இந்த பாசத்தை பார்த்த உடனே நம்ம பாய்ஸும் எதுவும் சொல்லல, சரி நீயே திறந்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அதனால ஜின் பொறுமையா அந்த டோரை ஓபன் பண்றாரு. அப்போ அந்த டோர் உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அதனால நம்ம பாய்ஸ் சேஃப் தான் சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன எல்லாருமே கற்பனையில கூட இப்படி ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. உள்ள போன எல்லாரும் ஏ என்னடா இது அப்படின்ற மாதிரி வாய போலந்தான் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு அண்டர் கிரவுண்ட் நிலவரை. கேம்ல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறாங்க. அப்பவும் நம்ம வி என்ன பண்றாருன்னா இது பேஸ்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க எல்லாருமே நோட் பண்ணணும். வி மட்டும்தான் அங்க பாக்குற எல்லா விஷயத்தையும் வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறாரு. அவர் பார்த்தது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு ஒரு போர்டையும் பாக்குறாரு. அந்த போர்டை பார்த்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அந்த போர்டுல அப்படி என்ன எழுதிருக்குன்னா பார்க்கிங் ஸ்லாட் ஏ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு எழுதிருக்கு. இத பார்த்த உடனே நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சுகா என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வாய்ப்பே இல்லை, நான் நேத்து ஃபுல்லா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணேன், இப்படி ஒரு இடத்த நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆரம் என்ன பண்றாருன்னா அங்க இருந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே போய் பாக்குறாரு. ஏன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஆனா உள்ள இருந்தது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே மிஷின். அந்த இடத்தோட இன்டீரியரே ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இவ்வளவு மிஷின்ஸை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டா இருந்தாங்க. ஆரம் அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் கூட இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை உலகத்திலேயே பார்த்ததில்லடா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜங்குக்கு மட்டும் அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் மனிதர்களுடைய இதய துடிப்பு மாதிரி இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஜங்குக்கை நோக்கி ஒரு விஷயம் வருது, அதை அவரு கவனிக்கவே இல்லை. அப்படி நம்ம ஜங்குக்கை நோக்கி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா எலி முகத்தோட சிலந்தி உடம்போட பெரிய ரக்கைகளோட ஒரு கொடூரமான ஒரு கோரமான உயிரினம் அவரை நோக்கி வருது. அதை பார்த்து பயந்த ஜங்குக் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த உயிரினம் அங்கிருந்த மிஷின்ஸுக்கு நடுவில் ஓடி மறைஞ்சிருது. நான் அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றாரு. இதோட 17th பார்ட் முடிவடையுது. டனல் உள்ள அப்படி என்னதான் இருக்கு? கியாங்டே டீம் உள்ள வந்து நம்ம பாய்ஸ் டீமை என்னதான் பண்ண போறாங்க? வித்தியாசமான அந்த உயிரினம் என்ன? இன்னும் அப்படி அந்த டனல் உள்ள என்னலாம் இருக்கு? இந்த எல்லா கேள்விகளுக்கான விடையையும் அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். இதே மாதிரி எல்லா வீடியோவையும் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லாவண்யா, பிடிஎஸ் ஆர்மி கேர்ள்.